அந்த காலத்தில் அரசர்கள் வந்து வீடுதோறும் போய் எல்லா நாட்டில் என்ன நடக்குது என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வந்து அந்த நாட்டு மக்களுக்கு என்ன குறை இருக்குன்னு மாறு இடத்துல போவாங்களாம் அரசர்கள்லாம் வந்து. இந்த பொற்கை பாண்டியன் அப்படிங்கக்கூடிய கதை நம்ம சின்ன வயசுலேயே பாடத்திட்டத்தில் வந்திருக்கோம். அந்த கதை, அந்த நாட்டு மன்னன் அந்த வீதி வழியாக மாறு வேடம் பூண்டு வரும்போது ஒரு வீட்டில் வந்து என்னுடைய தன் கணவன் வந்து வெளிநாடு போகிறான், எனக்கு யார் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா கணவன்கிட்ட. இவன் எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு இவன் கேட்க வெளியே நின்று பொற்கை. அப்போ அந்த பாண்டிய மன்னன் வந்து சிறந்த அரசன், அவன் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இருமுறை நாட்டை சுற்றி பார்த்து மாறு இடத்துல சுற்றி பார்த்து நாட்டு மக்களுடைய குறை களைந்து வாழக்கூடிய செம்மை மனம் உடையவன், நமக்கு நல்லது செய்வான், ஆனால் நீ பயம் இல்லாமல் நீ இரு, அரசன் உன்னை காப்பாற்றுவான், நான் கொஞ்ச நாளையில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்ருக்காங்க, நான் திரவியம் தேடிட்டு நான் வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி ஆசுவாசப்படுத்துகிறான். அப்போ அவன் நினைக்கிறான் இந்த குடிபடை வந்து நம்ம மேலே அளவு கடந்த மரியாதை வச்சுருந்து நாம் காப்பாற்றோங்கக்கூடிய நம்பிக்கையில் மனைவியை விட்டுட்டு போகிறான். அப்போ அவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். 2-3 ஆண்டுகளாக அவன் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போயிட்டான். இவன் வந்து அந்த தினப்படி மாறு இடத்துல அந்த வீட்டுக்கு வந்து காவல் செய்கிறான். ஒரு நாள் இரவு அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஆடவன் வந்துட்டான் ஊர்லேருந்து, இவனுக்கு அரசனுக்கு தெரியாது அவன் ஊர்லேருந்து வந்துட்டான்னு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆடவனும் ஒரு பெண்டிரும் பேசிக்கிட்டு இருக்க சத்தம் கேட்கு. உடனே இது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை தட்டுறான். கதவை தட்டின உடனேமே அவனுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு, வெளிநாட்டிலேருந்து அவள் கணவன் வந்திருப்பான் போல இருக்கணும். இப்போ தான் வந்து தவறு செய்து விட்டோம், ஒரு கணவன் மனைவி இருக்கிற வீட்டில் போய் கதவை தட்டின தப்பு. அப்போ யாரோ ஒரு மனநலம் குன்றியவன் ஒருவன் இது மாதிரி நடந்திருக்கான்னு இருக்கட்டும்னு அந்த தெரு அடைக்க எல்லார் வீட்டு கதையும் தட்டிட்டு அரசன் மறைஞ்சிட்டான். வெளியே எல்லாரும் வந்து என் வீட்டு கதவை தட்டினது யார் யார் யாருன்னு, அந்த பொண்ணுக்கு வேறு அவ பேர் வந்துடும், நான் இல்லாத போது ஒருத்தவங்க கதவை தட்ட வந்தானா அது யார் அப்படின்னு. இப்போ எல்லார் வீட்டு கதையும் தட்டினா அதில் சந்தேகம் வராதுன்னு இவன் நினச்சிட்டு அப்படி போயிட்டான். மறுநாள் ஊரில் வந்து கூடி யாரோ எங்கள் வீட்டு கதவை தட்டினாங்க என்ன காரணம்னு கேளு அப்படின்னு சொல்லி அரசன்கிட்ட முறையீடு செய்வாங்க. அரசன் வேறு ஒன்றுமே சொல்லலை, அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த கணவனை கூப்பிட்டு அந்த மனைவியை கூப்பிட்டு நீ உன் வீட்டு கதவை தட்டினவங்களுக்கு அவனுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்க விரும்புவே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் கையை வெட்டிடுவேன் அப்படிமா, வாழை உருவி கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்து கையை வெட்டு அப்படின்னு சொல்லி அரசன் தன் கையை நீட்டான். உடனே என்ன நடந்தது, அது பொன்கையாகம் பொற்கை பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க, பொன்கையாக மாறியதன் அவங்க செய்யலை, தானே தன் கையை வெட்டிக்கிட்டான். இறைவன் வந்து இவனுடைய அரசாட்சிக்கும் இவனுடைய நேர்மைக்கும் மகிழ்ந்து அவன் கையை பொன்கையாக மாற்றி தந்தான் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இப்போ பொற்கை பாண்டியன் வரலாறுல இது நடந்திருக்கு அப்படின்னா அந்த நாட்டில் எந்த ஈனமும் நடக்கக்கூடாது.